சத்யோதயம் நல்லதே நடக்கும் மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம் குபேர பூஜை பத்தி பேசுறேங்க போன வருஷம் தீபாவளி சமயத்துல மாஸ்டர் வந்து குபேர பூஜை செய்யறதுக்கு நமக்கு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அது வச்சு நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய பூ கொடுத்துருக்காங்க அந்த நட்சத்திர பிரகாரம் அந்த பூ வாங்கி வச்சு அவங்க சொல்ற டைம் பிரகாரம் செய்யும்போது வீட்டுக்குள்ள முதல்ல நல்ல ஒரு வைப் வருதுங்க நல்ல தொழிலில் வளம் இருக்குங்க அப்புறம் வந்து அந்த பூஜை செய்ய செய்ய வந்து தொழில் வளம் மட்டும் இல்லாமல் வீட்டில் இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே சேவிங்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்போம் அது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போ 10 ரூபா வந்துச்சு 10 ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் இப்போ இந்த 1 இயர் ஆக போகுது நான் வந்து எப்படி உணர்வு பூர்வமாகவே சொல்கிறேங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களோட ஆசீர்வாதத்தில் அது மட்டும் இல்லாத எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தேங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த பூஜை பண்ணதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டேட் கேட்டு கேட்டு எங்கிட்ட வந்து அந்த டைமும் நட்சத்திரம் வர்றது தெரியறதில்ல நான் சொல்லும் போது அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நல்ல சக்ஸஸ் வருது எல்லாருமே குபேர பூஜையில் கலந்துக்குங்க மாஸ்டர் சொல்கிற மாதிரி எல்லோரும் டூல்ஸ் வாங்குங்க அவங்க இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக பேசுவீங்க குபேர பூஜையில் வந்து மாதம் மாதம் வந்து அதை தவறாமல் பண்ணிகிட்ருக்கிறேன் மாஸ்டர் அந்த நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க அந்த டைம் சொல்லியிருக்கிறாங்க அதுபடி பண்ணிகிட்டே இருக்கேன் மாஸ்டர் வந்து எதுவுமே ஒவ்வொருத்தரும் ஒரு மெடிடேஷன் செய்யும் போது அந்த ஆனந்தம் திருப்தி அப்படிங்கிறது எனக்கு இந்த குபேர பூஜையில் கண்டிப்பாக எனக்கு இருக்குங்க மாஸ்டர் நல்லா திருப்தியாக இருக்கேங்க மாஸ்டர் இதுதாங்க மாஸ்டர் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவைங்க மாஸ்டர் அந்த திருப்தியான ஒரு இதை வந்து எனக்கு இந்த குபேர பூஜை கொடுத்துருக்குங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர்